வாசனை வந்து நம்ம மூக்குக்கு எப்படி தெரியுது அது குறையிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படி குறைஞ்சதுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் நம்ம மூக்குக்குள்ளே ரெண்டு பக்கமும் மடிப்பு மடிப்பாக மூணு சதை படலங்கள் இருக்கும் சுப்பீரியர் மிடில் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவோம் மேலே நடுவில் அப்புறம் கீழால் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு அதில் இந்த அப்பர் ஒன் தேர்டுன்னு சொல்லுவோம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒன் தேர்ட் பகுதி மூக்கோட அந்த இருந்து அந்த முதல் சதைப்படலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தான் நம்மளுக்கு இந்த ஸ்மெல் நுகர்றதுக்கான இந்த நரம்புகள்லாம் வந்து இருக்குது அப்போது அந்த இடத்துல காற்று படும்போது தான் அந்த நரம்புகள்லாம் வந்து வாசனையை நுகர்ந்து மேலே வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகும் இப்போது அங்கே காற்று போக முடியாதபடி ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாசனையை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன காரணங்களால் பிளாக் வரலாம் அப்படின்னா மூக்குக்குள்ளே சதவளர்ச்சி வளர்ச்சி நீர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பிளாக் பண்ணிட்டு இந்த மேல் ஒன் தேர்டுக்கு காற்று போகாத மாதிரி அடைச்சிட்டுருக்கலாம் சில டைம் என்ன ஆகுனா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடை வந்து பிரிக்கக்கூடிய அந்த மூக்கு தண்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து வளைஞ்சிட்ருக்கும் வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் வந்து காற்று வந்து மேல் பகுதிக்கு சரியாக போகாது சம்டைம்ஸ் நார்மலாக நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கும்போது கூட அந்த சளியெல்லாம் வந்து லேயர் லேயராக மூக்குக்குள்ளே இருக்கிறதுனால காற்று உள்ளே சரியாக போகாது நம்மளுக்கே கூட மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி கொஞ்ச நாளாக சளி பிடிச்சது ரீசண்டாக தான் நம்மளுக்கு ஸ்மெல் கம்மியாக தெரியுதுன்னா நம்ம வந்து சளிக்கு கொடுக்குற மெடிசின்ஸு ட்ராப்ஸு அதெல்லாம் ரெகுலராக எடுத்துட்டாலே சளி சரியாகும் போது மூக்கடைப்பு சரியாகும் போது ஸ்மெல் வந்து திருப்பி தெரிஞ்சிடும் இந்த ஆவி பிடிக்கிறது பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருப்பேன் இப்போ இது வந்து அளவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூக்கடைப்பு சரியாகும் பட் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோம்னா இதனாலேயே ப்ராப்ளம் கூட வரலாம் ரொம்ப ஹாட்டான ஸ்டீம் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஒன் தேர்டில் படும்போது அதனாலேயே கூட அந்த மூக்கில் வாசனை உணரக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நீங்கள் இந்த மெடிசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ராப்ஸ்லாம் போட்டு ஸ்டீம்லாம் எடுத்து என்ன பண்ணியும் வந்து உங்களுக்கு ஸ்மெல்லு வந்து கம்மியாக தான் தெரியுது அல்லது தெரியலை அதே மாதிரி கூடவே சேர்ந்து மூக்கடைப்பும் இருக்குது இல்லை மூக்கில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறது இப்போ எந்த அறிகுறியாக இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் மெடிசின்ஸ் எடுத்து சரியாகலை ஒன் மந்த் மேலே ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு மூக்குக்குள்ளே பார்த்தா தான் அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சையை வந்து ஆரம்பிக்க முடியும் அப்போது ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டியது இருக்கும் அவங்க வந்து மூக்கில் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்ப்பாங்க ஒரு சின்ன ராட் மாதிரி இருக்கும் அது வந்து கேமராவில் அட்டாச் ஆகிருக்கும் அதை வந்து மூக்கு வழியாக விட்டு அந்த சதைப்படலம் அந்த மூக்கு தண்டெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க இப்போ அந்த எண்டோஸ்கோப்பியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிச்சிடலாம் சப்போஸ் எண்டோஸ்கோப்பி ஃபுல்லாக நார்மலாக இருக்குது அந்த மாதிரி அடைப்பு எதுவும் இல்லை அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு ஸ்மெல்லு குறைஞ்சிது கம்மியாக தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் ப்ராப்ளமாக இருக்கலாம் சென்ட்ரல் ப்ராப்ளம்னால் என்னென்னா மூக்குக்கு மேலே மூளைக்குள்ளே ஏதாவது அந்த வாசனை நரம்பு போய் மூளையில் சேர்கிற இடத்துல ஏதாவது அழுத்தம் இருக்கலாம் அல்லது ஏதாவது நீர் மாதிரி கூட சில பேருக்கு இருக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு நரம்பியல் டாக்டரை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு ஸ்கேன் பண்ண வேண்டியது வரலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது வாசனை கம்மியாக தெரிஞ்சதுன்னா ருசியும் வந்து கம்மியாக தான் தெரியும் அதனாலேயே வந்து நம்மளுக்கு சாப்பாடு மேலே ஒரு அவர்ஷனே வந்துடும் எங்கேயாவது கேஸ் லீக் ஆகிட்டுருந்தாலோ அல்லது ஒரு இடத்துல வந்து தீஞ்சு கருகிற நெடி அடித்தாலோ இப்போ ஃபுட்டு வந்து இப்போது நல்லா இருக்கா இல்லை போச்சா இப்படி இது எல்லாமே வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நுகரம் தன்மையை வச்சு தான் நுகரம் திறன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது நம்மளுடைய சேஃப்டிக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வாசனை குறையுது அல்லது தெரிஞ்சு வேறு மாதிரி தெரியுது அல்லது சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரியான அறிகுறியெலாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் கரெக்டாக கவனித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் டாக்டர் சபர்ராஜன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தேங்க் யூ